இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து கீழே கிடக்குற வேஸ்டான குச்சி வச்சுதான் ஒரு அழகான கிராஃப்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சார்ட்ல வந்து ரெக்டாங்குலர் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து இதை சர்க்குலராகவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், செமி சர்க்கிளாகவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப செமி சர்க்கிளா ஃபோல்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு சைடோட எட்ஜ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன், இன்னொரு சைடு வந்து நடுவில் வந்து ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணிருக்கேன். இப்போ வந்து அது உள்ளார இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதை நல்லா கம் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கீழே கிடக்கிற வேஸ்டான குச்சி எடுத்திருக்கேன், அதை வந்து அந்த சார்ட்டோட சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஹட்லூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்க வந்து நல்ல ஒரு உட்டை வந்து கட் பண்ண மாதிரி ஒரு லுக் கிடைக்குது. அடியில் வந்து ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அது கரெக்டாக நிற்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நான் ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நேச்சுரலாகவே இருக்கணும்னா நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணாமலும் இருக்கலாம். நான் வந்து இதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேக் சைடும் வந்து நல்லா ப்ரௌன் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்னை ஓலை எடுத்திருக்கேன். இது வந்து தென்னை மரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கீழே இருக்கும். அதில் இருக்க ஃப்ளார்ஸை எடுத்து அதுக்கு வந்து நான் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்க குச்சியும் எடுத்து கிராஸ் மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிருக்கேன். அந்த குச்சியில் வந்து மூணு குச்சி எடுத்து ஹாட்லூ போட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ வந்து பார்க்க வந்து நேச்சுரலான கிராஸ் மாதிரியே இருக்கும். வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரான கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணிருக்கேன், அதில் வந்து ப்ளூ கலர் சார்ட் போட்டு பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அப்புறம் செஞ்சது வந்து அது மேலே ஹாட்லூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கூடவே நம்ம செஞ்ச கிராஸ் ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் ஹாட்லூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் ஃப்ளார்ஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடே ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து அந்த சார்ட்டில் வந்து சேவ் ட்ரீஸ்ன்னு எழுதியிருக்கேன் முன்னாடி. ஸோ ட்ரீஸை வந்து கட் பண்ணாதீங்க, நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து அது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ அழகான பென் ஹோல்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கீழே கிடக்கிற குச்சி வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.